ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் சேட்டில் பார்த்திங்கன்னா இப்போ நாளுக்கு நாளும் ஆஃப்லைன் காயின்ஸோடது காயின் வாங்கி தர்றேன், ஓடிபி வாங்கி தரேன்னு ஏமாத்துறவங்க வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்காங்க. நிறையா ஐடி வந்து சேட் ரூம்லேயே கமெண்ட் போடும், கம்மியான ரேட்டு காயின் தரோம், இந்த ரேட்டு தான் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஷேர் சேட்டில் என்ன ரேட் இருக்கோ அதில் இருந்து ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் ரேட் மட்டும்தான் கம்மி பண்ணி ஏஜென்சிஸ்னாலேயே ப்ரொவைட் பண்ணுறப்போ ஏஜென்சிஸோட பேர்லாம் வச்சுட்டு ஏதோ ஒரு யூசர் சும்மா டம்மியாலாம் உள்ள வந்து இந்த பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு யூசர் வந்து சின்னாங்கிற ஒரு பையன் ஷேர் சேட்டில். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து 500 ரூபாய்க்கு 13K தர்றோம், 1000 ரூபாய்க்கு 20K காயின் தர்றோம் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா ஏஜென்சிஸ்லாம் அதிக ரேட்டுக்கு விற்கிறாங்க, ஷேர் சேட்லேயுமே அதிகமாக இருக்குது, இவங்க கம்மியாக தர்றாங்க நினச்சி இவங்களுக்கு 1000 ரூபாய் அனுப்பி ஏமாத்துட்டாரு. ஏமாந்துட்டு சொன்னார்னா, இந்த மாதிரி கால் பண்ணி, ப்ரோ இந்த மாதிரி வந்து எனக்கு 1000 ரூபா சென்ட் பண்ணேன், எனக்கு 20K போட்டு விடாமல் என்னை ஏமாத்துறாங்க ப்ரோ அப்படின்னுச்சு. நீங்கள் யாருக்கு ப்ரோ சென்ட் பண்ணீங்க, ஏஜென்சிக்காக சென்ட் பண்ணீங்கன்னு கேட்டால், கேஸ் ஹேக்கிங் குரூப்பில் இருந்துச்சு அப்படின்ட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஆஃபர் எப்படி பாசிபிள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து, இப்போ 2000 ரூபா அனுப்புகிறீங்க, 100K உங்களுக்கு காயின் அவங்க போட்டு தர முடியும்னு வச்சுக்கோங்க. போட்டு கொடுத்தா அந்த 2000, அதாவது அந்த 100K நீங்கள் குரூப்பில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 8775 ரூபா சேலரி வரும். அப்போ கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ நானே வந்து காசு கொடுத்து வாங்கி என் குரூப்பில் அடிச்சுட்டு கிட்டத்தட்ட எவ்வளோங்க பெனிஃபிட் எடுக்கலாம். அப்போ அந்தளவுக்கு யோசிக்காதவங்க, திங்க் பண்ணாதவங்க தான் போய் இந்த மாதிரி டெலிகிராம் குரூப்பில் வர்ற ஃபேக்கான காயின்ஸை வாங்குறதுக்கு காசு கொடுத்து ஏமாந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேட் ரூம்லேயும் அதாவது உங்களுக்கு காயின்ஸ் வேணும் அப்படின்னா ஷேர் சேட்டில் வந்து டைரெக்டாக பை பண்ணுங்கள். அப்படியும் இல்லையா, அதோட கொஞ்சம் கம்மி ரேட் வேணும்னா ஏஜென்சிஸ் கிட்டே கேளுங்க. ஏஜென்சியிலேயே ட்ரஸ்டடான ஏஜென்சிஸ் வந்து இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தந்த ஏஜென்சிஸ் இவ்வளோ வருஷமாக இருக்காங்க, அவங்களுக்கு ஆஃப்லைன் காயின்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச ஏஜென்சிஸ் கிட்டே பாருங்கள். மேபி அந்த ஏஜென்சிக்கு ஆஃப்லைன் காயின் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, மினிமம் ரீசார்ஜ் ஒரு 10 ரூபாய்க்கு இல்லைனா ஒரு 89 ரூபாய்க்கு ஒரு ரீசார்ஜை வந்து ஸ்டார்டிங் பண்ணி செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காயினை வாங்குறது தான் உங்களுக்கு சேஃப். இப்போ பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் லிங்க் எனக்கு அனுப்பியிருந்தாங்க, ஜாயின் பண்ணி பார்ப்போம். இப்போ வாட்ஸ்அப்பில் போகிற அளவுக்கு இந்த ஒரு நம்பர் தான் அனுப்பியிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கேஸ் ஆக்கி இந்த குரூப்பில் 658 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த ரேட்லாம் காயின் பாசிபிளே கிடையாது, மொத்தமாக ஆளுகளை ஏமாத்துறதுக்காக வச்சுருக்கானுங்க. அதனால் இந்த மாதிரி யாருமே நம்பி ஏமாந்துடாதீங்க. ஏமாந்திங்கன்னா உங்கள் காசு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்காது. விபிஎனில் பார்த்தீங்கன்னா பிளாக் விபிஎன் 500 ரூபாயாமா, சவுண்ட் விபிஎன் 300 ரூபாயாமா, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, இதையும் நம்பி இதில் 657 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நினச்சா தான் எனக்கு காமெடியாக இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு கூட நாலேஜ் இல்லாத பர்சன்ஸ் தான் ஷேர் சேட்டில் நிறையா பேர் இருக்கீங்களா அப்படிங்கிறது வேறு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஷேர் சேட் காயின் ஆப் இருக்காமா, காயின் ஆப்னு ஒரு ஆப் இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஃபாலோவர்ஸு, வாய்ஸ் சேஞ்சு, பேங்க் கோட் க்ரியேட்டட், எப்போ இதை கூட தெரியாமல் இந்த 657 பேர் இருக்கீங்க, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இனியாவது இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் நம்பி ஏற வேணாம், நம்பி ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த காயின் ரேட்லாம் பாசிபிளே கிடையாது, இதெல்லாமே ஏமாத்துற முயற்சி தான். நீங்கள் ஏமாறதுக்கு தயாரா, நீங்கள் வந்து காசை கொடுத்து நீங்கள் ஏமாந்துக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெயின்போ வின்ஸ். இது அவேர்னஸ்க்காக ஷேர் பண்ணுறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த மாதிரி ஏமாந்துட போகிறாங்க.